எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரிசல்ட் வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து யார் யார் நேம்லாம் இருக்குது, எப்படி நம்ம செக் பண்ணுறது, ஸோ ஒருவேளை இந்த லிஸ்ட்லேயுமே நான் செலக்ட் ஆகலைன்னா அடுத்த லிஸ்ட்டு எப்போ வரும், இதுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதாவது மெரிட் லிஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்போ போகணும், ஸோ அதுக்கடுத்தது மூணாவது லிஸ்ட்டு வருமா வராதா, இல்லை எத்தனை லிஸ்ட்டு இன்னும் வரப்போகுது, ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக தொடர்ந்து பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரேஷன் கடை தேர்வர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஐ ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், ஏன்னா வந்து எல்லாருமே இந்த அப்டேட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மெரிட் லிஸ்ட் 2க்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் 2 வந்து வெளியிட்டிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் மெரிட் லிஸ்ட் 2 வந்து வெளியிட்டாச்சு. ஸோ அதனால் இதில் வந்து எப்படி நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா, அதோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா நான் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் வந்து அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த மெரிட் லிஸ்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆன கேண்டிடேட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு இந்த மாதம் 21ஆம் தேதிக்குள்ளே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போயே ஆகணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட் ஃபிக்ஸ் டைமில் போயே ஆகணும், இல்லை நீங்கள் போகலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதில் வந்து மெரிட் லிஸ்ட் 2 வந்து வெளியிட்டதுக்கான காரணம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து மெரிட் லிஸ்ட் 1 வெளியிட்டாங்க இல்லையா, அதில் வந்து நிறைய பேர் வந்து போகலை, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகலை, நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணலை, நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் மெரிட் லிஸ்ட் 2 வந்து வெளியிட்டிருக்காங்க கூடிய சீக்கிரமே. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செகண்ட் லிஸ்ட்டே வெளியிட்டுட்டாங்க. ஸோ அதில் மூணாவது லிஸ்ட்டுமே வரும் போது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 8-9 லிஸ்ட்டு வரும். ஸோ அதனால் இந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகலைன்னா கூட டோட்டலாக இன்னொரு 8 லிஸ்ட்டு வரப்போகுது. ஸோ அதனால் இந்த 8 லிஸ்ட்டு 9 லிஸ்ட்டு இருக்குது. அந்த 8-9 லிஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு லிஸ்ட்டில் வந்து உங்களுடைய நேம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து யாருமே டிமோட்டிவேட் ஆகாதீங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து ரிசல்ட்டு பார்க்க வேண்டிய லிங்க் வந்து நான் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ ரிசல்ட்டு நீங்கள் செக் பண்ண தெரியல அப்படின்னா அடுத்த வீடியோ நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன், அதாவது பார்த்தீங்கன்னா வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துடணும், எல்லாருமே செக் பண்ணிக்கணுன்றதுக்காக நான் வந்து அதை நான் தெளிவாக போடலை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் யார் யாருக்கெல்லாம் எப்படி நான் செக் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் வந்து தெளிவாக போட்டுறேன். அதே மாதிரி மெரிட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து 21ஆம் தேதி போகணும், திரும்ப சொல்கிறேன். ஸோ அதனால் 21ஆம் தேதிக்குள்ளே எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாதவங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன கேட்டகரியில் டாக்குமெண்ட்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, உங்களுடைய கவர் லெட்டர், அதாவது அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்தது இல்லையா அந்த லெட்டரு, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஸோ இதெல்லாமே மஸ்ட்டாக வேணும். அதேமாதிரி ஃபோட்டோ, உங்களை 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாக்குமெண்ட், உங்கள்கிட்ட என்னென்ன ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கோ, முக்கியமான டாக்குமெண்ட் இருக்கோ எல்லாத்தையுமே கொண்டு போங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு தான் நம்ம கொண்டு போக போகிறோம், அதை சேஃபாக கொண்டு போங்க போகும்போது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன டவுட் இருந்தாலுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில், அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுடைய எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் நான் வந்து கிளாரிஃபை பண்ணிவிடுவேன். ஸோ அதே மாதிரி ரிசல்ட் 2 வந்தாச்சு, அதே மாதிரி மெரிட் லிஸ்ட் 2 வந்து அடுத்த 15-22ஆம் தேதி கண்டிப்பாக வந்துடுன்ற மாதிரி நமக்கு தகவல் வெளியாகுது. ஸோ அதனால் 21ஆம் தேதி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகணும். அதனால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து எல்லாருமே இந்த அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் மெரிட் லிஸ்ட் 2க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க, ஐ ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஏன்னா வந்து எல்லாருமே அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா, ஸோ ஓகே இதுதான் இந்த வீடியோ நம்ம அப்டேட்டாக கொடுக்குறது. வீடியோக்கு கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ண வேண்டிய லிங்க் வந்து கொடுத்துறேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. இதுதான் இந்த வீடியோ நம்ம வந்து அப்டேட்டாக உங்களுக்கு நம்ம வந்து கொடுக்குறது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக தொடர்ந்து பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க, ஐ ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஓகேங்களா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க, எல்லாருமே அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ, வெல்கம். அடுத்த அப்டேட்டில் சந்திக்கலாம், எதாவது டவுட்னா கேளுங்கள். தேங்க்யூ.